சிதைந்த சாலைகள், சிதிலமடைந்த வீடுகள், பாலடைந்த கோவில்கள் என மக்களே வசிக்காத இக்கிராமம் 90களில் நடந்த மிக கொடுமையான சாதி கலவரத்திற்கு இரையான சேதுராமலிங்கபுரம். 1996 தீண்டாமை சுவர், இரட்டை குவளை முறை என சாதிய கொடுமைகள் தென் தமிழகத்தில் கோலோச்சி இருந்த காலம். இப்படி மயானமாக காட்சியளிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த சேதுராமலிங்கபுரத்தில் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன் பல சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் வாழ்ந்து வந்தனர். எழில்மிகு கிராமமாக இருந்த இந்த சேதுராமலிங்கபுரம் சாதி வெறிபிடித்த சிலரின் சுய லாபத்திற்காக சில சமூகத்தினரிடையே கலவரத்தை தூண்டிவிட்டதன் விளைவாக மிக பெரும் வன்முறை வெடித்து மக்கள் அனைவரும் இக்கிராமத்தை விட்டு வெளியேறி இன்று வரலாற்றின் எச்சமாக காட்சியளிக்கிறது. தங்களின் சொந்த மண்ணை விட்டு பல ஆண்டுகள் பிரிந்து வெவ்வேறு பகுதியில் வாழ்ந்து வரும் சேதுராமலிங்கபுரத்து மக்களின் அதிகபட்ச ஆசையே மீண்டும் தங்கள் ஊரில் வாழ வேண்டும் என்பதே. சாதியை எதிர்த்து கவிப்பாடிய பாரதி பிறந்த மண் என்று மார்தட்டி கொள்பவர்களுக்கும், கிராமங்களின் வளர்ச்சியே நாட்டின் வளர்ச்சி என்று முழங்கும் அரசிற்கும், சமூக நீதி என்று கொக்கரிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சேதுராமலிங்கபுரம் நினைவிற்கு வந்தாலே போதும். தூத்துக்குடியிலிருந்து மணிவண்ணனுடன் அருண்மாணிக்கம், ரெட்பிக்ஸ் நியூஸ். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதியுதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், No. 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், சிஐடி காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கௌண்ட் நம்பர் 0863-11-02-3903 என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.